அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தராஸ் மூலமாக நடக்க இருக்க ஒரு சேல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வருஷத்துல நம்மளுக்கு நடக்கிற கடைசி சேல் அப்படின்னு கூட இந்த சேலை சொல்ற மாதிரி இருக்கும். தராஸ்ல நம்மளுக்கு இப்ப 12 அப்படிங்கிற ஒரு சேல் வந்து நடக்க இருக்கு. இது கிறிஸ்மஸ் சேல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சேல் மூலமாக உங்களுக்கு அதிகமான பொருட்களுக்கான டிஸ்கவுண்ட்டை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸும் வந்து நம்மளுக்கு இந்த சேல்ல வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எப்படி பொருட்களை வந்து டிஸ்கவுண்ட்ல பெற்றுக்கொள்றது, அது கூட சேல் டைம்ல நமக்கு 1 ரூபி கேம் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து இருக்கும். நிறைய பேர் இத நிறைய சேல்ல வந்து கேட்றீங்க, 1 ரூபி கேம்ல நாம எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படினு. இந்த 1 ரூபி கேம்ல இந்த டைம் நமக்கு MacBook Air வந்து வின் பண்றதுக்கான சான்ஸையும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல வந்து நாம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சிக்கிறணும் அப்படினா இந்த YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்கனாதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தராஸ்ல இந்த வருஷத்துல நடக்கிற கடைசி சேலா தான் நம்மளுக்கு வந்து இந்த சேலை வந்து பார்க்க கிடைக்கும். ஏற்கனவே நம்ம நவம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா 11-11 சேல் வந்து பார்த்திருப்போம். அதுக்கு பிறகு பிளாக் ஃப்ரைடே சேல் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களும் போன மாதத்துல வந்து நம்மளுக்கு பாக்குற மாதிரி இருந்துச்சு. சோ இந்த மாதத்துல நம்மளுக்கு 12 அப்படிங்கிற ஒரு சேல் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் சேல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சேல் நம்மளுக்கு வந்து 12-ஆம் தேதியிலிருந்து 18-ஆம் தேதி வரையும் இந்த சேல் வந்து தராஸ்ல வந்து நடந்துகிட்டு இருக்கும். சோ இந்த டைம் பீரியடுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விதமான டிஸ்கவுண்ட் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து தராஸ்ல கொடுத்திருக்காங்க. கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க, மாஸ்டர் கார்டுக்கு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, உங்களுடைய டெபிட் கார்டுக்கு கூட தராஸ் மூலமாக நம்மளுக்கு ஆஃபர்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு வந்து வவுச்சர்ஸும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ நிறைய விதமான பொருட்களுக்கு வந்து நம்மளுக்கு up to 80% வரையும் ஆஃப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தராஸ்ல என்னென்ன பொருட்களுக்கு வந்து ஆஃபர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்கலாம். அது கூட 1 ரூபில நம்மளுக்கு MacBook Air வந்து வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இந்த 1 ரூபி கேம் அப்படிங்கறது நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் தான். அதாவது சேல் நடக்கும் போது இந்த 1 ரூபி கேம்ல வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க. சோ பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு எப்படி இந்த 1 ரூபி கேம்ல வந்து வின் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம அடுத்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உண்மைக்குமே இந்த MacBook Air வின் பண்ணலாமா இல்லையான்னு இப்ப நம்ம டராஸோட சேல் பேஜ்ல தான் இருக்கும். இந்த பேஜுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து டிரெக்டா வந்து வரலாம். வந்த உடனே பார்த்தோம்னா நமக்கு நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து டேட் வைஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு December 7 பாத்தீங்கன்னா ஃபிளட் 50% ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து டாப் பிராண்ட்ஸ்ல வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட் கைட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்களுக்கான பொருட்களுக்கு இருக்கிற ஆஃபர்ஸை வந்து இந்த இடத்துல மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெகா டீல்ஸ் மறுபடியும் பேஜ்ல பார்த்தோம்னா கீழே வந்ததுக்கு பிறகு நமக்கு வந்து கவுண்ட் டவுன் டீல்ஸ் அப்படின்னு வந்து சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைசஸ் வந்து கட் பண்ணி இப்போ ப்ரைசஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு ஆஃபர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது 12 December தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். up to 12% ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் மாஸ்டர் கார்டு, பிஓசி கார்டு, அப்புறம் கமர்ஷியல், டிஎஃப்சிசி, HNB, அதுக்கப்புறம் HSBC, இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா HSBC கார்டுக்கு 10% வந்து ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் HSBC கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% ஆஃப் வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 நாள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாட்களில் நம்மளுக்கு ஒவ்வொரு கார்டுக்கான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு HSBC-க்கான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்ததுக்கு பிறகு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் வாட் ஹேப்பனிங் டுடே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இப்போ இருக்க ஆஃபர்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ 12 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏர்லி சேவிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 350 ரூபா ஆஃப் வந்து சைட் வைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு கோல்டன் அவர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டீல் ஸ்டார்டிங் ஃப்ரம்
₹12 அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. பட் இதோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ₹12 உங்களுக்கு பொருட்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்ட இந்த 1 ரூபி கேம் அப்படிங்கிறத தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 1 ரூபி கேமில் நாளுக்கு நாள் ஒவ்வொரு பொருட்களை வந்து உங்களுக்கு 1 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. கட்டாயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இல்லை, பட் ஒரு லக்கில் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த 1 ரூபிக்கு உங்களுக்கு இந்த பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு நம்ம இந்த இடத்துல இந்த 1 ரூபி கேமை வந்து கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல 1 ரூபி 1 கேம் 1 வினர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு இதில் ஹவு டு பார்ட்டிசிபேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச பொருட்களை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து 1 ரூபி பே பண்ணணும் டராஸ் பாயிண்ட்ஸ் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம 3வது ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸ் சேலில் வந்து நிறைய விதமான பொருட்கள் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வினிங் சான்ஸ் 80% வந்து இருக்குது. ஸோ 1 ரூபிக்கு நீங்கள் இதில் இந்த பொருளை வாங்கினதுக்கு பிறகு நீங்கள் டராஸ் சேல்லையும் பார்த்தீங்கன்னா பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் டராஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொள்ளலாம். கீழே பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு 1 ரூபிக்கு இந்த ப்ரெஷர் வாஷர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ளே நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற இந்த டைமில் பார்த்தீங்கன்னா JBL Flip 6 அப்படிங்கிற ஸ்பீக்கரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஒன்று கொடுத்துருக்காங்க, வாஷிங் மெஷின் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பல் மேக்புக் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நிறைய பேர் வந்து 1 ரூபிக்கு வாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. 385 ரூபா பெருமதியான இந்த மேக்புக் ஏரை வந்து நம்மளுக்கு வந்து 1 ரூபிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 ரூபிக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் இதில் நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டராஸ் பாயிண்ட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி அதில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக இந்த 1 ரூபி கேமில் வின் பண்ணவங்க எல்லாத்தையுமே நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபோட்டோஸோட மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. உங்களுக்கும் 1 ரூபிக்கு பொருட்கள் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ளே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இதை பை பண்ணுறதுக்கு 1 ரூபி வந்து பே பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல நம்ம பேமெண்ட்டை வந்து பண்ணணும். பேமெண்ட்டை பண்ணுறது ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம், உங்களுக்கு டராஸ் பாயிண்ட்ஸ் மூலமாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் 1 ரூபி டாப் அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதில் பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு இதில் இருக்கிற இமெயில் பார்த்தீங்கன்னா 24 hours வித்தின் 24 hours வந்து நம்மளுக்கு இமெயில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து அதுக்கு பிறகு வினர்ஸை வந்து செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த டராஸ் செல்லில் இந்த மாதிரி 1 ரூபி கேமில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு பிறகு நம்மளுக்கு டராஸ் செல்லில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வவுச்சர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் பண்ணி இப்போ இருந்தே உங்களுக்கு பொருட்களை உங்களுடைய தேவையான பொருட்களை அட் டு கார்ட்டில் கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா டராஸ் சேல் நடக்கும்போது உங்களுக்கு விலை குறைவாக இந்த பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராண்ட் கிறிஸ்மஸ் சேவிங் கைடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சேலில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு ஷிப்பிங்க்கான ஃப்ரீ ஷிப்பிங்கும் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து 3500 ரூபாய்க்கு அதிகமாக ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லையும் பொருட்கள் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு நிறைய விதமான டராஸ் பாயிண்ட்ஸ் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சைட் வைட் உங்களுக்கு வந்து 10% ஆஃப் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த சேலில் வந்து நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பேங்க் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தா டெய்லி ஒரு பேங்க்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டேட் வைஸாக பேங்க்ஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கும் உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை யூஸ் பண்ணி இந்த சேலில் வந்து பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ சேலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து சேல் பேஜுக்கு வந்து வரலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தளவு விஷயங்கள் தான் டராஸ் மூலமாக உங்களுக்கும் இந்த ஆஃபர்ஸை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேலை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.